எழுச்சிமிகு கரவொழியை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ் புரட்சியாளர்களுக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலம் குறைவாக இருக்கிறதுன்னு நான் ரொம்ப குறைவாக தான் பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒடுக்குகிற தேசிய இனத்தினமிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் தன் உரிமையை போராடி பெற வேண்டியது அந்த ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இதே கருத்தையே புரட்சியாளர் லெனின் அவர்களும் புகுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தான் நான் உரிமையோடு அண்ணன் என்று அழைக்கின்ற மாவீரன் பிரபாகரன் முன்னெடுத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு போராட்டத்தின் மூலமாக வென்றெடுக்கக்கூடிய ஒரு தமிழ் ஈழம் ஏன் சாத்தியமாகவில்லை என்றால், தெற்காசிய பிராந்தியத்தில் தமிழீழம் என்ற ஒரு நாடு அடைந்து விட்டால் திரிகோணமலையோ அல்லது வேறு பகுதியையோ தலைமையிடமாக கொண்டு ஒரு நாடு அமைந்து விட்டால் இங்கே இருக்க தமிழர்களும் அதனோடு இணைந்து விடுவார்கள் என்ற அச்சம்தான் இந்திய அரசுக்கு இருந்தது. ஏன்னா இது ஒரு பெரிய சந்தை, இந்த உலகமயமாக்கல் பொருளாதார சந்தையில் இந்தியாவும் சீனாவும் வர்த்தகத்தை அதிகமாக நம்பியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் இனமா அல்லது இந்திய நாடான்னு பார்க்கும் பொழுது இந்திய நாட்டிற்கு தான் ஆதரவளிப்பார்கள். அதனால்தான் இந்திய நாடு எப்பொழுதுமே தமிழர்களின் பிரச்சனையில் கவனமற்று இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய இங்கே ஒரு 37 எம்பிக்களை கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்களாவது இந்த தமிழகத்திற்கு ஆதரவாக ஒரு குரலை எழுப்புவார்களா என்று பார்த்தால், ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு சிறுபான்மை அரசாக இருந்திருந்தால் கூட இவர்கள் குரல் அங்கே ஒலித்திருக்கும். ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. தமிழன் என்கின்ற இனம் மற்ற இனத்திற்கெல்லாம் மற்ற தேசிய இனத்தை விட பெருமை வாய்ந்த இனம் என்பதில் யாரும் மறுத்து பேசிவிட முடியாது. அந்த பெருமையை தமிழகத்திற்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதிலேயே எல்லோரும் கவனமாக இருக்கின்றனர். அதனால்தான் இந்திய தேசிய அரசு என்பது அது தன்னுடைய வெளியுறவு கொள்கையின் மூலம் எதிரிகளை பாதுகாக்கிறதே தவிர நம் தமிழர்களை பாதுகாக்க தவறிவிட்டது. இங்கே எனக்கு முன்னே பேசும் பொழுது அண்ணன் காசி ஆனந்தன் ரெண்டு விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று, அந்த முதல் நிகழ்ச்சியில் ஆரம்பமான பறை, அந்த பறையை பற்றி அவர் சொன்னார், இதுவரை நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு நிகழ்ச்சின்னு. என்னை பொறுத்த மட்டில் நான் அதை கொஞ்சம் கற்பனை செய்தே பார்த்து விட்டேன். அந்த பறை வாசிப்பதை போல் நான் என்னை நினைத்தே கற்பனை செய்து பார்த்து விட்டேன். அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, தமிழ்நாட்டு முஸ்லீம்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஒரு சூழல் இருந்தது மறுக்க முடியாத உண்மைதான். எனக்கு தெரியாது, நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இலங்கை தமிழருக்கு ஆதரவான போராட்டம்னு 82 கிளம்பி பள்ளிக்கூடத்தை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போகும் பொழுது, அது ஒரு மாணவ பருவத்தில், அதன் நோக்கமும் அதன் வீரியமும் அந்த பாதிப்பும் அந்த வலியும் தெரியாது, அன்றைக்கு தெரியாது.
ஆனால் ஒரு காலகட்டத்தில் 2008 காலகட்டத்தில் போர் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய வீரியம் தெரிந்தது. என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்ற ஒன்றே என்னுடைய கருத்துக்களை திரைத்துறை சார்ந்து ஏற்படுத்திய ஒரு மாநாட்டில் பதிவு செய்து. அப்போ என்ன நிகழ்ந்ததுன்னா, கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் சிலர் நான் யார் அப்படின்னு சொல்லி விசாரித்து நேரடியாக மதுரைக்கு என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய சகோதரர் அவர்களை சந்தித்து, இதுபோல் உங்கள் தம்பி ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார், அது சரியானதாக இருக்காது என்ற கருத்துக்களை பதிவு செய்தனர். அப்போ நான் இங்கேருந்து எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு, நான் இங்கேருந்து உடனே கிளம்பி மதுரைக்கு போய் அவர்களை சந்தித்தேன். அவர்களை சந்தித்து பேசும் பொழுது அவர்கள் சில நிகழ்வுகளை, ஈழத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டார்கள். அதையெல்லாம் கேட்ட உடனே நான் சொன்னது, நீங்கள் சொல்வது போல் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை, அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று சகோதரர் பிரபாகரன் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு எந்த தவறும் இழைக்காத அப்பாவி சிறுவர் சிறுமியில் பள்ளிக்கு போகக்கூடிய சின்ன பிள்ளைகள் கூட பதுங்கு குழியில் இருந்துக்கிட்டு கொத்து குண்டுகள் விழுவதை பார்த்து கொண்டு சகிப்பதை உங்களது இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத்தருகிறதா என்பதை நீங்களே முதலில் முடிவு செய்து கொள்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு விளக்கம் ஏற்பட்டது. அதற்கு பின் சிவாஜிலிங்கம் அவர்களை அழைத்து கொண்டு, எம்பியை அழைத்து கொண்டு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான கட்சிகளாக பெரிய இயக்கங்களாக இருந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தையும் தௌஹீத் ஜமாத்தையும் சந்தித்து நானே நேரில் அழைத்து சென்று அவர்களிடம் பேச வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடன் ஆதரவு குரலை 2009 பெற்றுத்தந்தோம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் தமிழ்மன் சாரிக்கு தெரியும், ஈழத்திற்கு ஆதரவான குரலைத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும். ஒன்றை சொல்லும்போது அண்ணன் காசி ஆனந்தன் ஒன்றை சொன்னார்கள், விடுதலை புலிகள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது உள்ளம் பூரிக்கிறது. அவர் உண்மையை சொன்னாரா அல்லது நம்பிக்கை ஏற்படுவதற்கு சொன்னாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்க அனைவரும் புலிகளாக போகிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரியும். வெள்ளும் தமிழீழம் என்கின்ற வார்த்தை கேட்பதற்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, உண்மையில் வெல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே இருக்குது. காரணம், தமிழீழம் என்ற வார்த்தையே இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக தான் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பயணம் மேற்கொள்கிறார்கள். 21ஆம் தேதியிலிருந்து கமலஹாசன் அவர்கள் தனது கட்சியை அறிவிக்கிறார்கள். கழகங்கள் இல்லாத ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்ற இந்த குரல்களுக்கு நடுவே வெல்லும் தமிழீழம் என்கின்ற ஒரு மாநாட்டை நடத்திய இந்த மே 17 இயக்கத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியும். ஏன்னா சமீப காலமாக தமிழகத்தில் கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாம் வேறையாக இருக்குது. ஒரு இனப்படுகொலைக்கு பின்னாடி எல்லோருமே மறந்துவிட்ட ஒரு சூழலில் இப்படி ஒரு மாநாட்டை நடத்தியது என்பது உண்மையில் நானும் ஒரு தமிழன் என்பதில் பெருமை கொள்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன கேள்வியும் என்னுடைய மனதில் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உண்மையில் தமிழீழம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்களா என்பது கேள்வியாக இருக்கு. காரணம், பாரதிய ஜனதா கட்சி தமிழராக இருக்காங்க, காங்கிரஸ் தமிழராக இருக்காங்க, அதிமுக தமிழராக இருக்காங்க, திமுக தமிழராக இருக்காங்க, இஸ்லாமிய தமிழராக இருக்காங்க. இப்படிப்பட்ட தமிழர்களாக தான் இருக்கிறார்களே தவிர உண்மையில் தமிழர்களாக அனைவரும் ஒன்றிருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான்.
இந்த அழைப்புதலில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அமைப்புகளைச் சேர்ந்த தமிழ் தேசிய அமைப்புகளே 20 அமைப்புகளுக்கு மேலே இந்த அழைப்புதலையே நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நம்மை நாமளே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது. ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நேற்றைக்கு இரவு ஒருவர் என்னை அழைத்து, நீங்கள் எப்படி திருமுருகன், அவர் வந்து ஒரு நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தம்பி, நீங்கள் எப்படி தோழர் திருமுருகன் காந்தி அழைக்கிற இந்த மேடைக்கு நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், திருமுருகன் காந்தி என்னுடைய தோழர், தமிழ் ஈழம் பிறப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளியாக நான் பார்க்கிறேன், இதில் எனக்கு என்ன இருக்குது, ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின். இல்லை இல்லை, இது வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக அவரை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நான் இரவு அண்ணன் சீமானுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ஒரு மாநாட்டுக்கு போகிறேன். ஆமாடா தம்பி, பார்த்தேன் நான் அழைப்புதல் பார்த்தேன். இல்லை, நம்ம தம்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொன்னேன். தம்பி, ஒன்றை ஞாபகம் வச்சுக்க, இதுபோல் ஒத்த கருத்துள்ளவர்களை, ஒற்றுமையோடு இருக்க நினைப்பவர்களை இதுபோல் சூழ்ச்சி செய்து பிரிப்பது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. நீ எதையுமே மனசில் வச்சுக்காத, எந்த சூழ்ச்சியையும் நம்பாத, நீ வாட்டுக்கு போ, உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு. இந்த சூழ்ச்சியெல்லாம் வென்று எல்லோரும் ஒரு நாள் இணைந்து இந்த தமிழகத்தையும் சரி தமிழ் ஈழத்தையும் ஆளக்கூடிய சூழல் வரும். இல்லைண்ணே, வைகோ வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால் சொல்கிறேன் அப்படின்னு. நான் என்னை விட அவரை நேசித்தவன் வேறு யாரா இருக்க முடியும்? எனக்கும் திருமுருகன் காந்திக்கும் என்னடா பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே கிடையாதா? சேர விடாமல் பார்த்துக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய பொறுப்பும், அதையும் தாண்டி காலம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் தமிழீழமும் வெல்லும், தமிழ்நாடும் தமிழர்கள் கையில் மலரும். இது அவர் எனக்கு சொன்ன வார்த்தை. நான் இங்கே இருக்கக்கூடிய தோழருக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும், என்னை விட வயதில் மூத்த அனுபவம் வாய்ந்த அனைவரும் இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றை நான் உங்களிடம் அன்பான கோரிக்கையாக வச்சு நான் கேட்டுக்கிறேன். தயவு செய்து காலத்தின் கட்டாயம் கருதி இது போன்ற மனமாச்சரியங்களை மறந்து அனைவரும் ஒரே தளத்தில் நின்று போராட வேண்டும். அதற்கு இந்த மாநாடு ஒரு முதல் படியாக அமையும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.